ஏர்பஸ் A350 ப்ராஜெக்டை போயிங்கோட 787 சீரீஸ்க்கு காம்படிஷனாக 2010 ஸ்டார்ட் பண்ணி ஃபியூல் எஃபிஷியன்சி, அட்வான்ஸ் டெக்னாலஜி, கம்போசிட் மெட்டீரியல்ஸ்னு அவங்க பிசினஸ் மாடலில் ஒரு புது சைட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண 3 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி 2013லேயே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணி ஹோல் வேர்ல்டுக்கும் ஒரு ரக்கூன் ஸ்டைல் ஏர்கிராஃப்டை ஷோகேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸில் என்டர் ஆகி ஒரு சில வருஷத்துலேயே அதோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் எஃபிஷியன்சியை பார்த்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மேஜர் ஏர்லைன்ஸ் எல்லாரும் பேக் டு பேக் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி டெலிவரி எடுத்தாங்க. லான்ச்சிங் கஸ்டமராக கத்தார் ஏர்வேஸ் 2014 டிசம்பர்ல 900 வேரியண்ட டெலிவரி எடுத்து 2015 ஜனவரியில் டோஹா டு ஃபிராங்க்ஃபர்ட் இனாகுரல் ஃபிளைட் ஆபரேட் பண்ணாங்க. கமர்ஷியல் மார்க்கெட்ல ஆபரேட் ஆக ஸ்டார்ட் ஆன ஒரு சில மாசத்திலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒயிட் பாடி மார்க்கெட் செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஆசட்டா A350 மாறி அதோட ஓன் மார்க்கெட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம மத்த ஒயிட் பாடியோட மார்க்கெட்டையும் டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இன
வெறும் 10 வருஷத்திலேயே 1300 ஏர்க்ராப்ட் மேல ஆர்டர்ஸ் வந்திருக்கு அண்ட் 600 ஏர்க்ராப்ட் மேல சக்சஸ்ஃபுல்லா டெலிவரும் பண்ணிருக்காங்க. A350 ஓட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருந்தனால ஏர்பஸ் மட்டுமே நம்பி இருந்த ஏர்லைன்ஸ் டைவர்சிஃபைட் ஃபிளீட் ஆபரேட் பண்ற ஏர்லைன்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் இதை வாங்கி ஆபரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதோட சேல்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ்ல ரெண்டு கம்பெனிஸ்க்கும் இடையில காம்படிஷன் இருக்குன்னா அங்க ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகி க்ரோத் அண்ட் இனோவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை போயிங்க காம்படிஷனா ஏர்பஸ் வரலனா இன்னைக்கு நமக்கு கம்பாசிட் ஏர்கிராஃப்டும் இருந்திருக்காது, எம்என்ஏன்னு சொல்லப்படுற நியூ மிட் சைஸ் ஏர்கிராஃப்டும் இருந்திருக்காது, நியோ வெர்ஷன்ஸ் மேக்ஸ் வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே மார்க்கெட்ல வந்திருக்காது. பேசிக்கா ஏர்லைன்ஸ் அண்ட் மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாரும் காஸ்ட் கட்டிங்ல ஒர்க் பண்றதுக்காக ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் போயிங், ஏர்பஸ், எம்பிரேயர் இவங்க எல்லாரையும் பிரஷர் மேல பிரஷர் பண்ணி ஏர்கிராஃப்டோட கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிரஷர் பாசிட்டிவா போய் 787 அண்ட் A350 மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஏர்கிராஃப்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதும், ஷார்ட்கட்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னு நெகட்டிவா போய் முடியறதும் அந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர் கையில தான் இருக்கு. சோ இந்த A350 இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியா போயிங் கிட்ட இருந்து மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்றதுனால ஏர்பஸ் இதை இன்னும் டெவலப் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆல்ரெடி இந்த டைப் ஏர்கிராஃப்ட்ல -900, -1000 ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. -900 ஸ்ட்ரெச் வெர்ஷன் தான் -1000. 900 வேரியண்ட கம்பேர் பண்ணும்போது 1000 வேரியன்ட் ஒரு 7 meters லாங்கர் அண்ட் அடிஷனலா 4250 பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஏர்கிராஃப்டோட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கனால இதோட விங் டிசைன்லயே ஒரு சின்ன மாடிபிகேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா லிப்ட் கிடைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி ஏர்பஸ் கிட்ட A350 சீரிஸ்ல 2 different வேரியன்ட்ஸ் 2 different நீட்ஸ்க்காக இருக்கு. பட் போயிங் சைடு பாத்தீங்கன்னா 777X அதாவது 777-9 ப்ரோக்ராம 2010 அப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஏர்கிராஃப்ட்ல ஏர்பஸோட டாப் வேரியன்டான 1000 வேரியன்ட விட 30 பேசஞ்சர்ஸ் அதிகமா அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு ஏர்கிராஃப்ட் விடவும் 777X கொஞ்சம் பெரிய ஏர்கிராஃப்ட். சோ ஏர்பஸ் சைடு எப்படி 787க்கு காம்படிஷனா 2010 டைம்ல A350-1000 வேரியன்ட பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப 777X ஈக்குவலண்டா ஏர்பஸ் சைடு ஒரு ப்ராப்பர் ப்ராடக்ட் இல்லாதனால A350-2000 வேரியன்ட டிசைன் பண்ணலாம்னு ஒரு சில பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஏர்கிராஃப்ட்ல இப்ப இருக்க 1000 வேரியன்ட விட இன்னும் ஒரு 4250 பேசஞ்சர்ஸ் அதிகமா அகாமடேட் பண்ணலாம். ஆனா அந்த பிளான ஏர்பஸ் ஸ்டார்டிங்லேயே டிராப் பண்ணி வேற சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த வீடியோல ஏர்பஸ் எதனால A350 மேனுஃபேக்சர் பண்ணாங்க, -2000 ப்ராஜெக்ட்க்கு என்னாச்சு, A350க்கு ஏர்பஸ் வச்சிருக்க ஃபியூச்சர் பிளான்ஸ் இத பத்தி எல்லாம் தான் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் அது கூடயே போயிங் பத்தியும் ஒரு சில விஷயத்தை இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பவும் போல தான் சில டாபிக்ஸ் எல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கீழ டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க. பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஏர்பஸோட சக்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, போயிங் எந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்டை ரிலீஸ் பண்ணாலும் அதோட கவுண்டர் ஆக்ஷனா ஏர்பஸ் சைட்ல இருந்து ஒரு பெட்டர் ஏர்கிராஃப்டை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நேரோ பாடி செக்மெண்ட்டை போயிங்கோட 737 ரொம்ப வருஷத்துக்கு டாமினேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஏர்பஸ் 1980ஸ்ல A320 ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண A320 வைடர் கேபின், ஃபிளை பை வாய் கண்ட்ரோல்ஸ் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தனால அது 737 மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் போயிங் அவங்க 737 மேக்ஸ் வெர்ஷனா அப்டேட் பண்ண டைம்ல ஏர்பஸ் சைடு A320 நியோ வெர்ஷனா அப்டேட் பண்ணி பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி, எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் இன்னும் ஒரு பெட்டர் ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி போயிங் சைடுல இருந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் பண்ணும்போதும் ஏர்பஸ் அத கவுண்டர் பண்ற விதமா ஒரு பெட்டர் ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் பண்ணி மார்க்கெட்ட டேக் ஓவர் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் சிச்சுவேஷன் எப்பயும் இதே மாதிரி இல்ல. ஏர்பஸ் நிறைய டைம் மார்க்கெட்ல ஃபெயிலியரும் ஆகிருக்காங்க. போயிங்கோட 747 என்ன மாதிரி ஒரு லெஜெண்டரி ஏர்கிராஃப்ட் உங்களை நிறைய பேருக்கு தெரியும். லாங் ஹால் ரூட்ஸ் எல்லாத்திலயும் போயிங்கோட 747 தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஏர்பஸ் உடனே நாங்களும் இதே மாதிரி லாங் ஹால்க்கு ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணுவோம்னு சொல்லி 4-engine ஆப்ஷன்ல A340 ரிலீஸ் பண்ணி
பண்ணாங்க. பட் கரெக்டா அவங்க ரிலீஸ் பண்ண டைம்ல ஏவியேஷன் ரெகுலேட்டரி ஈடாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் போயிங் சைட்ல இருந்து 777 ரிலீஸ் பண்ணனால A340க்கு ஏர்பஸ் ஆன்டிசிபேட் பண்ண அளவுக்கு பெருசா ஆர்டர்ஸ் வரல. இத பத்தி ஆல்ரெடி ரெண்டு ஷார்ட் வீடியோஸ் போட்டு கீழ லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஏர்பஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சொன்ன உடனே அந்த கம்பெனி போயிங்கோட கான்செப்டை காப்பி அடிச்சிட்டாங்கன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. இந்த ரெண்டு மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் அவங்க ஓன் டிசைன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஓன் மெத்தட்ல மார்க்கெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்களே தவிர யாரும் இங்க யாரையும் காப்பி அடிக்கல. போயிங் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அண்ட் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணா அதே மார்க்கெட் கேப்க்கு அவங்க காம்படிட்டரும் ஒரு ப்ராடக்ட்டை விட தான் செய்வாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு பேரு காப்பி அடிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் போயிங் மார்க்கெட்டில் கம்பாசிட் ஏர்க்ராஃப்ட்க்கு ஒரு நீட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களோட மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஏர்க்ராஃப்டான 787 ட்ரீம்லைனரை 2003 அனௌன்ஸ் பண்ணி 2011 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஏர்க்ராஃப்டை அனௌன்ஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு. பிகாஸ் இதோட டிசைன், ஃபியூல் எஃபிஷியன்சி, காஸ்ட் கட்டிங் பற்றிலாம் போயிங் ஹைலைட் பண்ணி சொன்ன உடனே மார்க்கெட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஏர்லைன்ஸ்க்கெல்லாம் அது புதுசாக தெரிஞ்சது. 787 டிசைனே பார்த்தீங்கன்னா பார்க்க நேரோ பாடி மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட். ஸோ லாங் ஹால் ரூட்ஸில் இந்த ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணி கம்மியான பேசஞ்சர்ஸை வச்சே ப்ராஃபிட் பார்க்க முடிங்கிற விஷயம் ஏர்லைன்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் 787 ஒரு கம்பாசிட் ஏர்க்ராஃப்ட்ங்கிறதுனால கேபின் பிரஷரைசேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணி பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஏர்க்ராஃப்டோட லான்ச்சிங் கஸ்டமரா ஆல் நிப்பான் ஏர்வேஸ் தான் வந்தாங்க. 2004 50 ஏர்க்ராஃப்ட்க்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி 2008 டெலிவரி எடுத்து அவங்க ஃபிளீட்டை மாடர்னைஸ் பண்ணலான்னு பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. பட் எப்பவும் போல போயிங் சைட் டிலே பண்ணிட்டனால 2011 தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டெலிவரியே நடந்துச்சு. என்னதான் போயிங் சைட் அவங்க ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுல டிலே பண்ணாலும் 787 ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ப்ரீவியஸா ஆல் நிப்பான் ஏர்வேஸ் அவங்க இன்டர்நேஷனல் ரூட்ஸ் 787 ஒவ்வொரு வருஷமும் டெலிவரி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. இத பார்த்தா இவங்க காம்படிட்டர் கம்பெனியான ஏர்பஸ் அவங்க கரண்டா வொர்க் பண்ணிட்டு இருந்த A380 ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்து கம்போசிட் ஏர்க்ராஃப்ட்ல சீரியஸா வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. போயிங் 787ோட கான்செப்டை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஏர்பஸ் சைடுல இது அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அவங்க A330 தான் ஒரு காம்படிஷனை ரிலீஸ் பண்ண போறதா நினைச்சிட்டாங்க. சோ இந்த ஏர்க்ராஃப்ட்டை ஏர்பஸ் சைடு யாரும் பெருசா எடுத்துக்காதனால கவுண்டர் இனிஷியேட்டிவா அவங்க சைடு எதுவுமே பண்ணல. பட் காலப்போக்கில் 787ோட டிசைன் ஃபீச்சர்ஸ் பார்த்து எல்லா ஏர்லைன்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல ஒரு லாங் ஹால் ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்ட்க்கு டிமாண்ட் இருக்குன்னு ரிலீஸ் பண்றாங்க. பிகாஸ் அப்ப வரைக்கும் லாங் ஹால் ஏர்க்ராஃப்ட்னா 777, 747, 330, 340, 380 அண்ட் புதுசா வந்த 787 தான் இருந்துச்சு. சோ இதுல ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்ட் SAF அடாப்ட் பண்ற லாங் ஹால் ஏர்க்ராஃப்ட்னு பார்த்தா போயிங் சைட்ல மட்டும்தான் இருக்கு, ஏர்பஸ் சைட்ல எதுவுமே கிடையாது. ஏர்லைன்ஸ் எல்லாம் ஏர்பஸ் பிரஷர் பண்ணி ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ண சொன்னனால ஏர்பஸ் அவங்க எக்ஸிஸ்டிங் A330 லைட்டா ஏரோடைனமிக்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜினை வச்சு இதுதான் 787ோட காம்படிஷன் ஒரு டிசைனை கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து இவங்க கிளைண்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன இவ்வளவு கேவலமா ஒரு கவுண்டர் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, உங்களால ஒரு புது ஏர்க்ராஃப்டை கூட டிசைன் பண்ண முடியாதான்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் A350ஓட ப்ரோக்ராமே லான்ச் பண்றாங்க. பிகாஸ் அப்ப வரைக்கும் ஏர்பஸ் சைடுல இருந்து 787க்கு கவுண்டர் இனிஷியேட்டிவா எதையுமே சீரியஸா பண்ணல. ஒரு புது ஏர்க்ராஃப்டை டெவலப் பண்ணாம ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டா கிடைக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஏர்க்ராஃப்ட்ல சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் 787க்கு காம்படிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அந்த டைம்ல A380ஓட ப்ரோக்ராம்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணிட்டு இருந்தனால இந்த சைடு அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் சுத்தமா இல்ல. போயிங்கோட ஸ்டாக் பிரைஸ் மேல போக ஏர்பஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்டர்ல ரொம்ப சீரியஸாவே வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போயிங்கோட 787 மாதிரியே ஏர்பஸும் அவங்க புது A350ல நிறைய நியூ டிசைன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதை மெயின் அப்ஜெக்டிவா வச்சுட்டு அதுக்கு ஃபேவர் பண்ற விதமா நியூ ஃபியூஸ்லேஜ் கிராஸ் செக்ஷன், வெயிட்ட ரிடியூஸ் பண்றதுக்காக கம்போசிட் மெட்டீரியல்ஸ், ஏரோடைனமிக்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக ஸ்லீக் டிசைன் நிறைய விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல ஏர்பஸ் நிறைய ஏர்லைன்ஸ் கூட க்ளோஸா வொர்க் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல என்ன மாதிரி ஆபரேஷன் லீட் இப்போதைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் டிசைன் பண்ணாங்க. சோ இவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் தான் போயிங்கோட 787க்கு காம்படிஷனா லாங் ஹால் ட்வின் ஆயில் மார்க்கெட்ல ஏர்பஸ் அவங்க A350-ஐயே கொண்டு வராங்க. சொல்ல போனா இவ்வளவு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணனாலதான் இந்த ஏர்க்ராஃப்ட் கமர்ஷியல் மார்க்கெட்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் மற்ற லாங் ஹால் ஏர்க்ராஃப்ட கம்பேர் பண்ண
பண்ணும்போது இதை ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் இந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி ஏர்லைன்ஸ்னால ஷார்ட் ஹால் ஃபிளைட்ஸ் லாங் ஹால் ஃபிளைட்ஸ்னு எந்த ரூட்ல வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். நான் கூட என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஏர் மொரிஷியஸ் வெறும் அரை மணி நேரம் ஃபிளைட்காக A350 யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தேன். இவங்க மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஐபீரியா அண்ட் சில சைனீஸ் கேரியர்ஸ் எல்லாம் வெறும் ஃபியூ நாட்டிக்கல் மைல்ஸ் ஃபிளைட்காக A350 900 வேரியண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏர்லைன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் ரூட்ல டிமாண்ட் எவ்வளோ இருக்கு, லோட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து தான் ஏர்கிராஃப்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ A350 பொறுத்தவரை இவ்வளோ வெர்சட்டாலிட்டி இந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கனால தான் இன்னைக்கு மற்ற ஒயிட் பாடி மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணி டாப்ல இருக்கு. ஆல்சோ ஏர்பஸும் இந்த ஏர்கிராஃப்ட்டை பேஸா வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இந்த ஏர்கிராஃப்ட் வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் டிராகன் ஃபிளைனு ஒரு பைலட் அசிஸ்டன்ட் டெக்னாலஜியை இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா குவான்டஸ் அவங்க சன்ரைஸ் ப்ராஜெக்ட்ல 787 தான் ப்ரிஃபர்ட் ஏர்கிராஃப்டா வச்சிருந்தாங்க. பட் சில இஷ்யூஸ்னால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப 350 வச்சு தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. ஏர்பஸோட A350 கமர்ஷியல் மார்க்கெட்ல இருந்த சில கேப்ஸ் அண்ட் நீட்ஸை பெர்ஃபெக்டா ஃபில் பண்ணனால அதோட டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி கார்கோ செக்டருக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஏர்கிராஃப்ட்ல ஏர்பஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் மார்க்கெட்ல எப்படி ஏர்பஸோட ப்ராடக்ட்ஸ் போயிங்கோட நிறைய ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட்க்கு ஒரு கவுண்டர் ரெஸ்பான்ஸா இருந்துச்சோ, அதே மாதிரி கார்கோ செக்டர்லயும் போயிங்கோட 777F அண்ட் 747க்கு ரெஸ்பான்ட் பண்ற விதமா ஏர்பஸ் அவங்க நியூ A350F ஏர்கிராஃப்ட மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. A350,000 வேரியண்டோட டோர்ஸ், பேனல்ஸ் அண்ட் ஃபியூஸ்லேஜ்ல சில மாடிபிகேஷன்ஸ் பண்ணி அதை கார்கோ ஏர்கிராஃப்டா கன்வெர்ட் பண்ற ப்ரோக்ராம் தான் இந்த என்ன தேவையோ அதை மட்டும்தான் சரியான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்காதனால ஃப்ரைட்டர் மார்க்கெட்ல ஃபோகஸ் பண்றதே காலப்போக்குல குறைச்சிட்டாங்க. சோ ஏர்பஸ் சைடுல ஒரு சீரியஸான காம்படிஷன் இந்த செக்மெண்ட்ல இல்லாதனால போயிங் அவங்க மார்க்கெட் பிரசன்ஸை நல்ல மேசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ குவெஸ்டின் என்னன்னா, ஆல்ரெடி கார்கோ மார்க்கெட்ல போயிங் மோனோபோலியா இருக்காங்க, அண்ட் ஏர்பஸ்க்கும் இந்த செக்டர்ல சரியான ஹிஸ்டரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ எதுக்காக ஏர்பஸ் ஒரு கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஏர்கிராஃப்ட்டை கார்கோவா கன்வெர்ட் பண்றாங்க? COVID-19 பேண்டமிக் அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூவும் நெகட்டிவ்ல போயிட்டு இருந்த டைம்ல கார்கோ செக்டர் மட்டும் ஏகப்பட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டு இருந்தாங்க. இ காமர்ஸ், எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங், சப்ளை செயின் டெலிவரி, மெடிசன்ஸ்னு எல்லாத்தையும் ஏர் கார்கோ மூலமா தான் டெலிவர் பண்ணாங்க. ஸோ இதை ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணிட்டு தான் ஏர்பஸ் இப்போ இந்த நியூ மாடர்ன் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் ஃபிரைட்டரை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ICAO ஃபிக்ஸ் பண்ணிருக்க 2027 கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி போயிங்கோட 777 அண்ட் 747 மாதிரி ஹை கார்பன் எமிஷன் ஏர்கிராஃப்ட எந்த ஏர்லைன்ஸ் அண்ட் கார்கோ கம்பெனினாலையும் 2027 அப்புறம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதை கிடையாது. டைனமிக் இண்டஸ்ட்ரின்னு வந்துட்டா அதில் ஆப்ரேட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் இனோவேஷன், ரேபிட் க்ரோத், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தான் அவங்க பிசினஸோட அப்ஜெக்டிவா இருக்கும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை போயிங் அண்ட் ஏர்பஸ் இந்த ரெண்டு மேஜர் பிளேயர்ஸ்க்கும் இது எல்லாமே பெர்ஃபெக்டா சூட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் நீட்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு பேரும் ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல லீடா இருக்க முடியும். ஹோல் வேர்ல்டு கார்பன் எமிஷன்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால 2015 ஏர்லைன்ஸ், ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ், கவர்மெண்ட்ஸ்னு எல்லாரும் யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல பாரிஸ் ஒரு ப்ராப்பர்
டேட்டா இல்லாதனால 2000 வேரியன்ட்ல ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல 777X ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஏர்பஸ் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏர்பஸ் கிட்ட இருந்து A350-2000 வேரியன்ட் ஏர்கிராப்டை எதிர்பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன் படி ஏர்பஸோட 350 சீரீஸ்ல 900, 1000 and 1000F வேரியன்டே போதுமானதுதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின உங்கள் தாட்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனலில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.